ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு த சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து எ குட் சாமரிட்டன் எழுதின ஒரு பேர் வந்து பெர்னார்ட் ஹெர்ரே. பெர்னார்ட் ஹெர்ரே வந்து 1958 பிறந்திருக்காரு, யுனைடெட் கிங்டமில் லீட்ஸ் அப்படின்ற ஒரு டவுனில். சரிங்களா, ஒரு ஒரு பாப்புலரான ஒரு ரைட்டர் தான். ஓகே, இந்த ஸ்டோரி எ குட் சாமரிட்டன் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஹெல்பிங் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்றது தான் இந்த டாபிக், இந்த டைட்டில் வந்து கன்வே பண்ணுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவர் இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. அவர் வந்து ஒரு 20 ஏஜில் இருக்கும்போது லண்டனில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. லண்டனில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அப்போ வந்து ஃபர்ஸ்டில் வந்து ரிலக்டண்ட்டாக வெளியில் போகாமல் இருக்கிறாரு. மேபி வந்து ரெண்ட்டு கொடுக்காதனால யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்றதுனால போகாமல். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து வீட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. சரி, ஒருவேளை இந்த கால் வந்து அம்மாவை பத்திரம்தான் இருக்குமோ அப்படின்றதுனால மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அவங்க அப்பா ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நீ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துரு, இந்த ஒரு நைட் அம்மா தாங்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அதனால் இப்போ எப்படி இருந்தாலும் வீட்டுக்கே போய் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ரஷ் பண்ணி கிளம்புறாரு. போகிறதுக்குள்ளே லாஸ்ட் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி ரெண்டு ட்ரெயினை கேப்சர் பண்ணி ஆகணும். பீட்டர்போரோலேருந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கும், இங்கேருந்து பீட்டர்போர் போகணும், அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி லீட்ஸ் அப்படின்ற ஒரு டவுனுக்கு போய் ஆகணும். சரி இல்லையா, அப்போ லாஸ்ட் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. வேற வழி இல்லாமல் எப்படியா இருந்தாலும் போயிடலாம்னு சொல்லி இன்னொரு ட்ரெயினை பிடிக்கிறாரு. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு பீட்டர்போர போய் சேர்றதுக்கு முன்னாடி லீட்ஸுக்கு போகிற அந்த கனெக்டிங் ட்ரெயினுக்குலாம் அந்த ட்ரெயின் போயிடும். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸுக்கு முன்னாடி அது போயிடும். இவர் இப்போ ட்ராவல் பண்ணுற அந்த ட்ரெயின் போய் அங்கே ரீச் ஆகிற 20 மினிட்ஸுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து லீட்ஸுக்கு போகிற ட்ரெயின் வந்து போயிடும் இல்லையா. அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அப்போ ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது இந்த டிக்கெட் செக்கர் கார்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாத்திலையும் டிக்கெட் கேட்குறாரு. அப்போ இவரும் அந்த டிக்கெட் எடுத்து காமிக்கிறார். பார்த்து செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்டாம்ப் சீல் போட்டு திருப்பி கொடுத்துறாரு. ஆனால் இவர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உனக்கு, எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறனாக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படி இருந்தால் என்ன, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, எனக்கு இப்போ நீ இங்கேருந்து கிளம்புனாவே பெரிய ஹெல்ப் தான், என் பிரச்சனை என்ன இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக கோமாக பதில் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த கண்டக்டர் வந்து இந்த டிக்கெட் செக்கர் அங்கே வந்து போகாமல் மறுபடியும் திரும்பி திரும்பி கேட்குறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நான் இங்கே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. சரி, என் பிரச்சனை தெரிஞ்சால் நீங்கள் இருந்து போயிடுவில்ல அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறதுனா அவர் சொல்கிறாரு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நீங்கள் நைட்டு தாங்குவாங்கன்னே தெரியல, அது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி நான் வந்து ஆக்சுவலாக லீட்ஸுக்கு போகணும், இந்த ட்ரெயின் பீட்டர் போகிறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி லீட்ஸுக்கு போகிற கனெக்டிங் ட்ரெயின் கிளம்பிடும், அப்போ என்னால் எப்படி போய் சேருதுன்னு தெரியல, அதனால நான் ஒரு கவலையாக இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இப்போ தெரிஞ்சதில்லை முதல்ல எங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் போனதுக்கப்புறம் மைண்டில் எதோ யோசிக்கிறது, பேசாமல் அங்கே கார் எதனா இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாமா, இதை மணி யார்கிட்ட இருந்தால் திருட்டு போயிடலாமான்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கிறது மைண்டில். பீட்டர் போர்லேருந்து பணம் அதிகமாகவும் அவர்கிட்ட இல்லை, இருந்தாலும் டாக்ஸியாவது டைரெக்டாக புக் பண்ணிட்டு போயிடலாம், அந்தளவு அமௌண்ட்டும் கையில் இல்லை. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த டிக்கெட் செக்கர் ரிட்டர்ன் வராரு. வரும்போது இவர் பார்க்குறாரு, மறுபடியும் அவன் வரானே, இவனை ஏதாவது பண்ணணும், ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்துக்கா, திரும்பி வரானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக கோபமாக இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா, கோபமாக இருக்கும்போது ஆக்சுவலாக அவர் வந்தோடனே அவர் ஷோல்டரில் கை வச்சு கேட்குறாரு, சொல்கிறாரு, அதாவது நீ போய் பீட்டர் போரோவில் இறங்கின உடனே ஸ்ட்ரைட்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போயிடு, அங்கே உனக்காக லீட்ஸுக்கு போக வேண்டிய அந்த கனெக்டிங் ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், 20 மினிட்ஸ் லேட்டாக உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போனவுடனே அங்கே பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ட்ரெயினுக்கு போயிடு, நீ அந்த ட்ரெயினை பிடிச்சினா கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் எதனா இஷ்யூ வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு உங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் மறுபடியும் அவர் டியூட்டி பார்க்கறதுக்காக போயிடுவார். போனவுடனே இவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, எப்படி அவனுக்கு நன்றி சொல்கிறனே தெரியல, அதனால் கிட்டத்தட்ட ஸ்பீச்லெஸ் தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து கோபமாக இருந்தான், இவனை எதையாவது அடிக்கணும், இவனை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தான். ஆனால் இவ்வளோ வந்து கைண்ட் ஹார்ட்டடாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு பார்க்கும்போது என்ன பேசுறதுனே தெரியல. சரி, அவர் போகும்போது அவர் பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய், உங்களுக்கு நான் எதனா பண்ணணும், எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல, ஆக்சுவலாக இவனுடைய வேலெட்லேருந்து கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், அந்த பணத்தையாவது அவன்கிட்ட கொடுத்துடலாமான்னு நான் பார்க்குறேன், பட் அப்படி கொடுத்தா அது தப்பாக போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்காமல் அப்படி யோசிக்கிறான். அடுக்கு அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, டிக்கெட் செக்கர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம், நீ போய் உங்கள் அம்மாவை பாரு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சினாக்கா உன் ஃப்யூச்சரில் இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுற, அந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்க பிரச்சனையில் இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீ அவங்களுக்கு பண்ணு, நீ அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாத, அவங்கள்ட்ட இப்போ நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்னு அதையே சொல்லிவிடு, அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த ஹெல்ப் வந்து ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பண்ணாவே எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும்,
எனக்கு இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்கு பண்ணணும்னு நினச்சா நீ யாரையாவது பிரச்சனையில் சந்திச்சு அப்படின்னா அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கிட்டையும் சொல்லிவிடு, அவங்க உனக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்டக்டரு போயிடுவார். ஸோ இப்போ அந்த ஒரு மொமெண்ட் வந்து இந்த ரைட்ருடைய என்டையர் தாட்டும் அப்படியே மாறி போயிடுது. ஒரு செல்ஃபிஷாக இருந்தவர் கடைசியில் நல்ல ஒரு ஹியூமானிட்டியோட மைண்டு மாற ஆரம்பிச்சுது, மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது, மற்றவங்க பிரச்சனை இருக்கும்போது மற்றவங்களோட பிரச்சனையை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிச்சுது. இப்போ கரெக்டாக டைமுக்கு அவங்க அம்மா போய் பார்க்க முடிஞ்சது அவரால். அப்போ ஒரு ஒரு வாட்டி அவங்க அம்மாவை நினைக்கும் போதும் அந்த கண்டக்டர் தான் அவருக்கு மைண்டில் வந்து வந்து போடுவார். ஸோ இப்போ கண்டக்டர் அன்றைக்கி சொன்னார் இல்லையா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுனாக்கா ஃப்யூச்சரில் நீ வந்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ண இல்லையா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணு, அது மூலிமா எனக்கு அந்த வந்து ரிட்டர்ன் வந்து சேரும் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, இன்னமும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ வந்து அதாவது ஹியூமன் பீயிங்குடைய படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நல்ல மனிதாபிமானத்தோடு தான் இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். ஸோ அப்போ நம்மளால் முடிஞ்சது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணவே போதும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியுடைய கான்செப்டு. அதுதான் குட் சாமரிட்டன், சரிங்களா? ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் தி சேனல்.